Guys, welcome back to the another video. 2021ல ஒரு டார்க் காமெடி கிரைம் மூவியா ரிலீஸ் ஆன எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஒன் லைனர் என்ன அப்படின்னா, 17 வருஷமா ஈகோ கிளீனர் அப்படிங்கிற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினி. 17 வருஷமா அவங்களுக்கு எந்த விதமான சேலரி இன்க்ரீமெண்ட்டும் பண்ணல அப்படிங்கிறது வருத்தத்தோடய வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்போ படத்தோட கதை அப்படின்னா, அந்த 17 வருஷமா அந்த ஈகோ கிளீன் அப்படிங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினி. அவங்கள தவிர அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு எக்கச்சக்கமான பெனிஃபிட் கொடுத்துருந்தாலும் இவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு கடுப்பு இருக்கும். அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அதை வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. எக்ஸாம்பிள், காஃபி போட்டு கொடுத்தா காஃபி நல்லா இல்லை அப்படிங்கிறதும், நீ ஒர்க்கு சரியாக பண்ணுறல அப்படின்றதும் இதை சாட்டி இதை ஒரு ஒரு ரீசனாக வச்சு அவங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணாமையும் இருந்துட்டுருக்காங்க. அவங்க போய் ஒரு வாட்டி கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி சேலரி நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்ற மாதிரி. அதுக்கு அந்த ஒர்க் பண்ணுற அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நீ ஒர்க் பண்ண வரும்போது இங்கே வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படி இப்படி ரீசன் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, 17 வருஷமா இங்கே ஒர்க் பண்ணுறேன், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு அந்த ஹீரோயினி கேட்கும்போது, அந்த ஹீரோயினிட்ட முன்னாடி வந்து தப்பாக ஏதோ நடந்திருப்பான், ரெண்டு பேரும் கிச்சுக்காமிச்சுக்கா பண்ணியிருப்பாங்க போல, திரும்பவும் அதே மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே கம்பெனியில் அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்காக ஒரு 17 வயசு பொண்ணு காலேஜ் பொண்ணு வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி உள்ளே பேசிட்டு இருக்கிறத பார்த்து இந்த ஹீரோயினியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கதவை வேகமாக ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது அந்த முதலாளி உட்கார்ந்துருக்க சேர்ல அந்த கதவு பட்டு அவங்க ரொட்டேட் ஆகி போய் கீழே விழுந்து மேலே இருந்த ஒரு ஷார்ப்பான ஒன்று மண்டையில் இருந்து அவன் செத்து போயிடுறான். இப்போ ஒரு கொலை நடந்து போச்சு, இதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கம்பெனிக்குள்ளே அவங்க வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலையை மறைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஊற்றி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கொலை இன்னொருத்தன் பார்க்குறான், அவனையும் போட்டு தொல்றாங்க. இப்படி அங்கே இருக்க கொலைகளை பார்க்குறவங்க எல்லாரையுமே அவங்க கொலை பண்ணிட்டே வர்றாங்க. இறுதியில் அந்த குட்டி கம்பெனிக்குலேருந்து இந்த கொலைகளையும் அவங்க கொலை பண்ணிட்டாங்க. ஸோ கம்பெனிக்குள்ளே தான் இருக்காங்க, போலீஸும் உள்ளே வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு இறங்குது அப்படின்போது எப்படி அவங்க அதுலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றது ஒரு காமெடி கலர்ந்த ஒரு டார்க் காமெடியாக வந்து ஒரு க்ரைமாக சொல்லியிருப்பாங்க இந்த எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த் அப்படிங்கிற இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அவங்க ரெண்டு அந்த கேரக்டர்ஸ் தான், அந்த குண்டு பொண்ணும் அந்த ஹீரோயினியும். அண்ட் ஒன் ஆஃப் தர் பெஸ்ட் ஆக்டிங்க, ஒரு ஒரு சீரியஸான ஒரு ஒரு ஸ்டோரி, அதில் ஒரு சின்னதாக ஒரு டார்க் இருக்கும், சின்னதாக ஒரு க்ரைம், சின்னதாக ஒரு காமெடி, இது மூணுமே மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும். ஸோ அவங்க கொலை நம்ம ஒரு சீரியஸாக அந்த படத்தை எடுத்து பார்க்கக்கூடாது, ஒரு காமெடியாக, ஏன்னா ஸ்டில் இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய பல எம்ப்ளாயோட நிலைமை இதுதான் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்னதான், அதாவது ரொம்ப சிம்பிள், நீங்கள் மாடு மாதிரி உண்மையாக ஜெனியூனாக நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு மயிருமே கிடையாது, பட் நீங்கள் பொய்யா சும்மா நீங்கள் ஓரளாக ஒர்க் பண்ணினா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதான். அதாவது இப்போ இருக்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு மூஞ்சில் செருப்பால் அடிக்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்துருப்பானுங்க. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒன்று ஆஃபீஸுக்குள்ளேயே சுற்றி சுற்றி அவங்க பண்ணுறது. ஸோ அந்த கொலைகளை மறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க, ஸோ அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பெஷலி எனக்கு இதில் பிடிச்ச சீன்ஸ் அப்படின்போது, அவங்க கொலை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு மோட்டிவேஷன்லையும் இந்த கொலைகள் பண்ணவே மாட்டாங்க. எல்லாமே ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறது தான் இந்த கொலைகள், எல்லாமே அவங்க தெரியாமல் பண்ணுற விஷயம் எல்லாமே கொலையாக வந்து மாறிடுது. இதுதான் இந்த படத்தில் இருக்க ஒரு மெயின் ஆஃப் தி ஹைலைட்ஸ் பாயிண்ட்டு. அண்ட் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு, கெட்ட சீன்ஸ் அப்படின்னு எந்த ஒரு காட்சிகளுமே இல்லை. அது ஒரு ஒரு தரமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த படத்தோட ரன்னிங் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா வந்து 1.5 மணி நேரம் தான், அதுவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் இந்த படம் எங்கேயுமே உங்களுக்கு லேக் அடிக்கிறதோ போர் அடிக்கிறதோ கடுப்பாகிறதோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு இருக்காது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப சிரிப்பாக இருக்கும், அதில் ஒரு க்ரைம் இருக்கும். இப்படியான படத்தை நம்ம ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். ஒரு ஆஃபீஸுக்குள்ளேயே ஒரு 4 பேர் வச்சு என்னப்பா அவ்வளோ சுவாரஸ்யமாக என்ன கொடுத்துட முடியும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த படம் இருக்கும். அது குறிப்பாக அவங்க கிளைமேக்ஸில் அந்த தப்பிக்கிற காட்சிகள் எல்லாமே நமக்கு சிரிப்பு உச்சமாக தான் நமக்கு இருக்கும். ஸோ அதில் ஹீரோயினுக்கு தப்பிக்கும் போது ஒரு பயங்கரமாக ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அது என்ன ஏது என்றதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்க்ளூடிங் இந்த படம் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு பயங்கரமாக அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஐ மீன் ரிவ்யூவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேட்டிங்கும் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் நம்ம சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 7 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக இந்த படம் நான் சொன்னேன், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இப்போ ஸ்டில் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த படத்தின் மூலமாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் எல்லாருமே பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை. இந்த இப்படியான படங்கள் வந்து டெஃபினட்டாக எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதா. அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் கூகுளில் போய் இந்த படத்தை வந்து இந்த எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த், இந்த படம் வந்து 2021ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த இயர்ஸை போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தோட டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு அங்கேயே கிடச்சிடும். நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த படத்தை. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோடு வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, தேங்க்யூ.